ஜீசஸ் கிவ் மினிஸ்ட்ரி வழங்கும் அதிசயங்கள் ஆயிரம். வல்லமை நதியாய் பரவி பாயுதே, பெத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கு பாய்கின்றதே, பெத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கு பாய்கின்றதே, கும்பல்லமையால் சுகமானே, கும்பாத்தையால் சுகமானே, கும் தழும்புகளால் சுகமானே, கும் தயவினால் சுகமானே, ஏசையாரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையாரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே. உணர்ந்து பாடுவோம். உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே, சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, பல்லமை நதியாய் பரவி பாயுதே, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே, குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே, குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே, ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையாரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே, சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, பல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, பல்லமை நதியாய் பரவி பாயுதே. நீதிமொழிகள் 18:12 வாசிக்கிறோம், அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். இந்த இருமாப்பா இருக்கிற இந்த இருதயம், நான் சொல்றேன், வியாதிக்கு காரணமே இருதயம் தான், சரியா? சாப்பாடு அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல இருதயம். இந்த இருதயத்துல வந்து அது வாசிங்க, நீதிமொழிகள் 18:12, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அழிவு வருமுன் இருமாப்பா இருக்கும். இருமாப்பா ஒரு பெருமையோட இருக்கும் போது அங்க என்ன வருது? அழிவு வருது. பெருமையோடு இருக்கும்போது உங்களுக்கு கிருப பெருகாது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருப பெருகும். அப்போ வந்து பெருமையோடு இருக்கும்போது அந்த கிருப அப்படி கொஞ்சம் குறையுது பாருங்க, பிசாசு என்ன செய்யறான், வியாதியை கொஞ்சம் ஏத்துறோம். அப்போ பெருமைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இருதயத்தில் வந்து பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் எவ்வளோ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் ஊர் என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் சொத்து என்ன தெரியுமா, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்னுடைய அப்படிலாம் நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்கும்போது பிசாசுக்கு வந்து அது அவனுடைய ஆயுதம். அவனுக்கு உள்ள ஒரு இடம் வச்சிருக்கான் பாருங்க, அவனால அவன் உள்ள வந்து உட்காந்துக்கிடுவான். அதனால் பெருமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டுடைய கிருபை. ஆமென். இன்றைக்கி நம்ம நிற்பது அவருடைய கிருபை, நடப்பது சுவாசிப்பது எல்லாம் அவருடைய கிருபை. நம்ம உலகத்தில் பிறந்தது அவருடைய கிருபை, நம்மளை ரட்சித்தது அவருடைய கிருபை,
நாம் அவரை அறிந்து கொள்ள முடிய வைத்தது அவருடைய கிருபை. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குதா, ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் அவருடைய கிருபை. நான் அப்படின்னு சொல்வதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து இது என்னால அப்படின்னு ஒரு பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது பிசாசின் காரியமா இருக்கிறனால பிசாச என்ன பண்றான், அப்படியே அவனுடைய சரக்கு கொஞ்சத்தை இறக்கி வச்சிடறான். நீங்க பெருமைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா ஜன்னலை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பான், அப்படி நல்லா எட்டி பார்ப்பான், அப்படி உள்ள கொஞ்சம் சாக்கடை தூக்கி போடுவான். ஐ மீன் வியாதி, பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் இந்த பெருமையினால் வரக்கூடியது. இந்த பெருமையை தூக்கி ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் சிலுவையில் அப்படியே வச்சுட்டு, ஆண்டவரே இதை நான் எடுக்கல, இது இங்கே அரைஞ்சிடுறேன் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். பெருமை வந்து பிசாசினுடைய ஆயுதம், பெருமையும் பொறாமையும் அவனுடைய ஆயுதம். இந்த ஆமை வந்து வீடு உருப்படாதுமாங்களே, இந்த ரெண்டு ஆமையும் விட்டுறாதீங்க. பெருமையும் பொறாமையும் இந்த ரெண்டு வந்து என்ன செஞ்சிருது, அந்த சரீரத்தை அப்படியே அழிக்க ஆரம்பிச்சிருது. பொறாமை வந்து எலும்புருக்கியா, கேன்சருக்கெல்லாம் இது ஒரு அடிப்படையாக இருக்குதுங்கிறாங்க. அப்போ வந்து அதெல்லாம் நம்ம தூக்கி ஒரு மூட்டை கட்டி தூர வச்சிடணும், இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் மேன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டாம், நம்மளை பற்றி பெருமைப்பட வேண்டாம். பெருமை வந்து சாத்தானுடைய ஆயுதம், சாத்தானுடைய குணாதிசயம். இந்த இருதயத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பயம், ரெண்டாவது கவலை, மூன்றாவது நினைவுகள், நான்காவது பெருமையாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை குற்றந்து இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை குற்றந்து இருக்க காரணமே நான் நீதிமானுங்கிற எண்ணம் தான். இந்த நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அடுத்தால பார்த்து ஓட்ட சரியில்லைன்னு சொல்லும்போது அதான் வசனம் சொல்லுது, குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உங்கள் சகோதரன் கண்ணில் துரும்பு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்கள் கண்ணில் உத்திரம் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. அப்போ வந்து நம்முடைய பார்வையை நம்ம சரி செய்து கொள்வோம். அப்போ வந்து நம்முடைய வியாதியிலிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார், நம்மளே வேலையடைத்துக் கொள்கிறோம், நமக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். 5:20 லூக்கா. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க சுகமாக்குறதுக்காக. அப்ப இயேசு அவனை உடனே சுகமாக்காம முதல்ல என்ன சொன்னார்னா, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை கேட்டவுடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோபம், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கிறது, தேவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும், இயேசு எப்படி மன்னிக்கிறது? அப்போ ஆண்டு சொல்ற மனுஷகுமாருக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாவத்தை மன்னிப்பது என்று சொல்லுவதா, எழுது நடன்னு சொல்றதா, எது ஈஸி அப்படின்னு கேட்கிறார். உன்னை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் உடனே சொல்றாரு, எழுமி நட போ. அது வரைக்கும் வியாதியா இருந்தவன், படுத்த படிக்கா இருந்தவன், பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவன், இப்ப எழுந்து நடந்து படிக்க எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது வரைக்கும் வியாதியா இருந்தவன் கைகால் வேலை செய்யாது, இப்ப என்ன செய்யுது, வேலை செய்து சொன்னதை கேட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டர் உன்னை சுகமாக்கிட்டார், இன்னைக்கு ஆண்டர் சுகமாக்குறார். ஆனா இந்த மனுஷனுடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா, பாவம். சாப்பாடு கிடையாது, பாவம். அது என்ன பாவம் அப்படிங்கிறது இதுல எழுதப்படலை, ஆனா ஏதோ ஒரு பாவமா இருந்தனால இப்ப என்ன செஞ்சிருக்க, அவனுக்கு வியாதி வந்திருக்குது. ஆனா இயேசு இப்ப என்ன பண்றாரு, அந்த பாவத்தையும் மன்னிச்சு வியாதியை சுகமாக்கிட்டார். இவனுடைய பரிதாப நிலையில இவனுக்கு பாவத்தினால வந்ததுன்னு தெரியாது, அந்த பாவத்துக்கான மன்னிப்பு கூட அவன் கேட்கல. ஆனா ஆண்டர் அவனுக்கு மேல என்ன சொல்றாரு, உன் பாவத்தை மன்னித்தேன்னு சொன்னாரு, அப்புறம் அவனை சுகமாக்கி அனுப்பிட்டார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வியாதியை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம், ஏதாவது ஒரு பாவம், தவறான உறவு முறையில் இருந்துட்டு அப்புறம் எய்ட்ஸ் வியாதி வந்ததுக்கு அப்புறம், எய்ட்ஸ் நான் தப்பே பண்ணலைங்க, எனக்கு எய்ட்ஸ் வியாதி வந்துன்னு யாரும் பொதுவாக சொல்ல முடியாது, இல்லை பிளட் மாத்தியா திருந்தாலும் இல்லையே, மற்றபடி வேற யாரும் அப்படி சொல்ல மாட்டேன். அப்போ தெரியும் சிலர்லாம் ஜோம் பண்ணி சுகமாக இருக்கிறாங்க, எய்ட்ஸ் வியாதி இருந்தவங்க கூட சுகமாக இருக்கிறாங்க, வெளியே வந்து அவங்க சாட்சியில் வரட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில இடங்களில் சுகமான ரெண்டு பேர் மிகப்பெரிய மனிதர்கள், ஆனால் அவங்க நடத்தின கன்வென்ஷனில் நம்ம பேசிட்டுலாம் வந்திருக்கிறேன், வேற ஒரு ஸ்டேட்டில் அது. அதனால் எய்ட்ஸ் வியாதியிலேருந்து சுகமானவங்களும் நமக்கு தெரியும், ஆண்டு இன்றைக்கி சுகமாக்குகிறார். லேலூயா. நம்முடைய ஊழியத்திலே ஆண்டு சுகமாக்கி இருக்கிறார், எய்ட்ஸ் வியாதியும் சுகமாக்கி குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறார். நம்ம புத்தகத்தில் அதை குறித்து நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ ஆண்டு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். சில காரியங்கள் வந்து பாவத்தினால் வருது, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க, அது பாவத்தினால் வந்தால் ஆண்டு சுகமாக்குவார். அல்லேலூயா. பாவத்தெல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் சுகமாக்க மாட்டேன் நீ போன்னு சொல்லல, அவரு பாவத்தை முதல்ல மன்னிச்சுட்டு வியாதியை சுகமாக்குறார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்ம செய்த தெரிந்தோ தெரியாமலோ துணிகரமாகவோ வேண்டும்னோ செய்த அந்த பாவங்கள் ஒருவேளை காரணமாக இருந்ததுன்னா, நம்முடைய நல்ல தேவன் முதல்ல பாவத்தையும் மன்னித்து வியாதியும் சுகமாக்குகிறார். ஆமென். அதனால ஐயோ நான் தெரிஞ்சு, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் பாவம் செஞ்சேன் அதனால நான் இப்படி வியாதியாக இருக்கிறது தான் நல்லது, இதுதான் நான் செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம்,
இது இருந்தா இப்படியே இருந்துட்டா எனக்கு ஒரு திருப்தி, நான் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய எல்லா தப்புக்கும் சேர்ந்து இயேசு தண்டனை அனுபவிச்சிட்டாரு. சிலையில் அவர் நமக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். அதனால திரும்ப இன்னைக்கு நீங்க உங்க தப்புக்காக நீங்க அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் அனுபவிச்சவர், அவர் இருக்கும்போது அதை நம்பி ஆண்டவரே நீங்க என்ன மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அவர் கொடுக்கிற மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பரிபூர்ண சுகத்தோடு இருக்கலாம். அல்லேலூயா. திரும்பவும் இல்லை நான் தப்பு செஞ்சிட்டேன் எனக்கு இந்த தண்டனை இருக்கட்டும் நினைக்க வேண்டாம். நம்ம சொல்ல, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேதான், ஆனால் எனக்காக நீங்கள் சிலுவையில் மறிச்சிங்களே, உங்க ரத்தத்தினால என்னை மன்னிச்சிங்களே, ஆண்டவரே நான் உங்களை நம்புறதுனால என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களே, இப்போ என்னை மன்னிச்சிருங்க, இந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாது. ஆமென். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் சுகமாக்குகிறார். எத்தனையோ பேர் இந்த ஊழியங்களை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்திருப்பாங்க, அதனால் வந்து வியாதியாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டர் பார்த்தீங்கன்னா பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறார், அதிலிருந்து விடுதலையாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அதுக்கப்புறம் சுகத்தையும் கொடுக்குறார். தேவன் நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் நம்மளை மன்னித்து சுகமாக்குற கர்த்தர். நீதிமொழிகள் 18:8 வாசிக்கலாம். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். உள்ளத்திற்குள் தைக்கும், இருதயத்தில் தைக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வியாதிக்கு காரணம் என்ன பார்த்தா, யாரோ போகிற பக்கம் என்னச்சோ சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதை இவங்க அதையே மெடிடேட் பண்ணி தியானிச்சு இவங்க உண்மையிலே என்ன ஆயிடுவாங்க, பிரச்சனைக்குரியவங்களாம் மாறிடுவாங்க. கோல்காரனுடைய வார்த்தைகள் இங்கே அங்கேயும் கோல் மூட்டிகிட்டு இருப்பாங்க, அங்கே கேட்டு இங்கே வந்து சொல்கிறது, இங்கே கேட்டு இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, இவன் என்ன சொல்கிறாங்கிறத உட்காந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா வியாதி தான் மிஞ்சும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல, அவன் விளையாட்டு போல செஞ்சுட்டு இருப்பான் இங்கே அங்கேயும், ஆனால் அது என்ன செய்யும், உள்ளத்திற்குள்ளே தைக்குது. நான் இவரை நம்பினேன், இவர் இப்படி என்ன பற்றி பேசிட்டாரு, நான் இவர் இப்படி நம்பி இருந்தேன் இந்த மாதிரி பேசிட்டாரு. பாருங்க, அதனால தான் ஆண்டு சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்டதெல்லாம் இருப்பது நலம். யாராவது உங்களை பற்றி கோல் சொல்லிட்டானா, ஏதோ உலகத்தில் புதுசாக ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏதோ உலகத்தில் இது 12வது அதிசயம் நினச்சிடாதீங்க, அது ஒரு அதிசயமே கிடையாது. பெரும்பாலானவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது, இங்கே அங்கேயும் போய் கோல் சொல்கிற வேலை நம்ம செய்யக்கூடாது. இஸ்ரவேலில் கோல் சொல்லி தெரியாதிருப்பாயாக நான் சொல்லியிருக்கேன். நமக்கு அந்த வேலை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு யாரை பற்றினாலும் நல்லதை பேசலாம், நன்மையானதை பேசலாம், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு பேசுவோம், அவங்க சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பேசலாம், செழிப்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு பேசலாம். நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் குழப்பம் வரக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜோமண்ட்டு போவோம், நன்மையானதை பேசுவோம், அவங்களுக்கு சமாதானமானதை சொல்லுவோம். பாருங்கள், ஆனால் கோல் சொல்லி திரிகிறவன் இங்கே அங்கேயும் போய் எது இங்கே உள்ளதாக கேட்டு அங்கே கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு இங்கே வந்து அதை வந்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருவாங்க, பிரிச்சுட்டுருவாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இந்த கோல்காரனுடைய வார்த்தையில் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். அதனால தான் ஆண்டு சொல்லார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பலவீனமாக அவங்க ஃபீல் பண்ணுற காரணம் என்ன தெரியுமா, யாராவது தன்னை பற்றி தவறாக சொன்னதை கேட்டதுனால. யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா கவலையப்படாதீங்க, இதை மாதிரி சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்களா? நம்ம ஒரு முடிவு பண்ணிடுவோம், யார் எதை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிற ஒரு கர்த்தர் என்னை பற்றி, என் நல்லா சொல்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். ஆமென். என் பிரியமே ரூபவதியன்னு சொல்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மை பற்றி நல்லா சொல்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை பரிசுத்தர் என்று சொல்கிற தேவன் அவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், நிறைய பேர் நம்ம விட்டு போகும்போது நம்ம விட்டு போகாதவர்கள் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து, ஐயோ நம்மளை பற்றி கோல் சொல்லிட்டாங்களே, நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்களே, சரெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இதை ஜீரணிக்க முடியாமல் வியாதியிலே மறித்து போனவர்களாம் உண்டு. நம்ம யாரும் அப்படி இருக்க வேண்டாம். அவருடைய சுபாவத்தை நம்ம மாற்ற முடியாது, அப்படி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருடைய சுபாவத்தையும் நம்ம மாற்றிட்டு இருக்க முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும், அவன் பேசுறது இவன் பேசுறது கேட்ட என்ன செய்ய போகிறதில்ல, நான் சோகமாக போகிறதில்ல, யார் என்னை பற்றி எதை பேசினாலும் பரவாயில்ல, தேவன் என்னை குறித்து நல்லா பேசுகிறாரு. ஆமீன். அவர் சொல்கிறாரு, ஐ எம் அக்செப்டட். ஆண் நம்மளை பற்றி என்ன வசனம் சொல்ல தெரியுமா, 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். ஆண் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாரு, பிரியமானவனேன்னு சொல்கிறாரு. ஆமீன். அவர் நம்மளை பார்த்து பிரியமானவன் சொல்கிறாரு. யாரோ நம்மளை பற்றி எதை சொல்கிறாங்க வசனம், அதனால தான் நீதிமொழியில் இருக்குது, எல்லாரும் பேசுகிறதையும் கேட்காத, கேட்டால் உன் வேலைக்காரன் உன்னை பற்றி தப்பாக சொன்னதை நீ கேள்விப்பட வேண்டியிருக்கும், நீ இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்கிறத மறந்துடாத. நம்ம ஒன்றும் பெரிய யோக்கியங்கள் கிடையாது, நம்மளும் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் தான். அதனால் அடுத்தவங்க உன்னை பற்றி பேசுகிற பற்றி கேட்டுட்டு அதுக்காக என்ன செய்யாத, வருத்தப்படாத. பாருங்கள், இனிமே யாராவது நம்மளை பற்றி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, நம்ம காதில் விழுதுன்னா சவுல் மாதிரி காது கேளாதவன் போல் போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க பேசுறது அவங்களுக்கு வேலையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு வேலை இருக்குது, வேலையை பார்ப்போம்,
நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லுவோம், நம்ம மற்ற காரியங்களை பார்ப்போம். ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது யாரோ சொன்னதை கேட்டியா வருத்தப்படணும்? யோசிச்சு பாருங்க, சகலத்தையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த முழு உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர் ஏன் கூட உங்க கூட இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஆளை வச்சுட்டு நீங்க வருத்தப்படலாமா, கவலைப்படலாமா? உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஆள், நீங்க நினைக்கிற ஆள் ஒருத்தர் வந்து உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறாரு, அப்ப உட்காந்து நீங்க அடுத்த ஆள் உங்களை பத்தி பேசுறதுக்காக கவலைப்படக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா? வந்திருக்கிறோம், கவனிப்போம். இவர் வந்தது எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு. அவங்க வீட்டுக்கெல்லாம் இவர் போகல, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆமேன். அதனால அவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது இந்த கோல் சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்டு கவலைப்பட வேண்டாம். சிலர்கள் ஆனா உள்ளத்துல அப்படி தைக்கும், ரொம்ப யார்ட்டையாவது கொட்டலாம் போல இருக்கும். நீங்க ஆணுடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. அண்ணால் அப்படிதான், அவங்களுடைய சக்கலத்தை வந்து அவளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டாலாம், ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணிட்டாவா, இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமா இருந்ததில்லை. ஆமேன். நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதில் ஒரு சிலருடைய பிரச்சனை என்னன்னா மற்றவங்க பேசுறது தான். குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், ஆனால் மற்றவங்க ஊரில் உள்ள மற்றவங்க பேசுறாங்க இருக்காங்க பாருங்க, அதுவும் அப்படி ஆலோசனை கொடுக்க மாதிரியே கொஞ்சம் குத்தி காமிப்பாங்க, கொஞ்சம் நன்மையாக சொல்ற மாதிரியே இடையில அப்படி இடைச்சர்கள் வரும். இதெல்லாம் கேட்டு கேட்டு நொந்து போய் அப்படியே நான் சொல்வேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர், உங்களுடைய இறுதி அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு நன்மை உங்களுக்கு செய்வார். சீக்கிரத்திலே அவங்களும் குழந்தையோட வந்து ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. ஆமேன். எத்தனையோ சாட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்வார் பாருங்க. இந்த மாதிரி திட்டும்போது தாவீது ஒரு காரியம் சொன்னான். அவனை பற்றி ஒருத்தர் ரொம்ப மோசமாக திட்டினான், இவன் பாட்டுக்கு போயிட்டான், ஏன்னா அப்போ ஓடிட்டு இருக்கிறான். இவன் திரும்பி வந்த உடனே அதையால் திரும்ப வந்து, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை முதல்ல கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நின்னான். ஆனால் கூட இருந்தவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இவன் போகும்போது நம்மளை திட்டினான், இவன் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் காலி பண்ணிட்டுமான்னு கேட்டான். அவன் தாவி சொல்கிறான், வேண்டாம். ஆனால் முதல்ல அவன் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் பிரச்சனையில் போகும்போது உங்களை பற்றி நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் ஓடிட்டு இருக்கும்போது அவர்த்த திட்டும்போது, நான் அவனை வெட்டிட்டுமான்னு கேட்குறான், அவன் கூட இருந்தவன். அப்போ தாவி சொல்கிறான், அவன் பாட்டு என்னை பற்றி தப்பாக பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் பேசுகிறத கடவுளும் கேட்குறாரு, அவர் கேட்டு இவன் பேசுறதுக்கு எனக்கு நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படும்போது பாக்கியவான்கள். யாராவது உங்களை இதனால யாராவது உங்களை தப்பா பேசினாங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கு. இல்லையிலுயா. ஆனால் நீங்க அதை நினைச்சு நீங்க என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாம். உங்க அக்கௌண்ட்ல அவன் காசு போட்டுட்டு இருக்கிறான், யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி கோல் மூட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், உங்க அக்கௌண்ட்ல என்ன பண்றாரு, அவரு காசு போடுறாரு. அவனை பத்தி நீங்க நல்லா நினைக்கணுமா திட்டணுமா? ஆண்டவரே அவனை ஆசீர்வதி. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை பத்தி அடுத்த ஆள்கிட்ட கோல் சொல்லணும், நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், அவன் பிள்ளை நல்லா இருக்கான், ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாமல் பாவம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறான், சரியான வேலை கொடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமேன். ஆண்டவர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், கடைசியாக நம்ம ஏழாவது ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழியில் 13:12 வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் எப்படி இருக்குமா? இருதயத்தை இருதயம்தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறேன். இருதய பிரச்சனைக்கு போகிறதுக்கு இந்த வார்த்தைகளாக இருக்கு, பயம், கவலை, நம்முடைய எண்ணங்கள், அதே மாதிரி பெருமை, பொறாமை, இன்னும் கோல்காரருடைய வார்த்தைகள், பாவம், பாவத்தினால் இருதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுமாதிரி கடைசியில் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மெசேஜில் கடைசி, ஓகே, அதுக்கப்புறம் ஒருவர்கள் இருக்கலாம் வேறு பைபிளில். இதில் என்ன கடைசி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நெடுங்காலமாக காத்திருக்குதல், ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டோம், அப்படியே வெயிட் பண்ண நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுது, நெடுங்காலமாக காத்துகள் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் ஆண்டு என்ன பண்ணுறாரு, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சொல்லுங்கள் எல்லாரும், விரும்பினது வரும். நெடுங்காலமாக காத்ததுக்கப்புறம் வேற ஏதோ வராது, விரும்பினது வரும். சிலருக்கு அப்படி வேற எண்ணம், நம்ம எவ்வளோ நாள் காத்திருந்து எதையாவது ஒன்று ஆண்டு கொடுக்கட்டும், எதாவது ஒன்று செய்யட்டும், நீங்கள் விரும்பினதான் கொடுப்பார். ஆமேன். இவ்வளோ நாள் காக்க வச்சுட்டு எதையோ ஒன்று கொடுக்குற கடவுள் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ரொம்ப நாள் காத்திருந்ததுனால அப்படி இருதயம் இழைச்சி போன மாதிரி இருந்திருக்கலாம், அதனால வியாதிலாம் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ விரும்பினது வரும். அது எப்படி வரும், ஆரோக்கியமாக வரும், சுகமாக வரும், பேங்கில் காசாக வரும், ப்ரொமோஷனாக வரும், லெட்டர் வரும், ஆமேன், ஆர்டராக வரும், வேண்டியது எதுவோ அது வரும், நமக்கு எது வேணுமோ அது வரும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும், நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இருதயத்தின் காரியங்கள் தான் இத்தனை பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள்டு. கவலைக்கு மட்டும், பயப்படுறதுக்கு, கலங்கி போறதுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னுடைய சமாதானம். இது எல்லா சூழ்நிலையும் சமாதானமா இருக்கும், இது எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானம்,
இந்த சமாதானமா நீங்க இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நட வரும், ஆட்டோமேட்டிக்கா சுகம் வரும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வியாதி, நீங்க நல்லா தூங்குனீங்கனாலே சரியாயிரும். தூங்க வராதவங்களுக்கு நீங்க ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தருவார். எனாஃப் ஸ்லீப். காலையில நல்ல ரெஃப்ரெஷ்டா தலைவலிலாம் போய் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல சுகத்தோடு எழுபோம். அமேன். எல்லாம் ஆண்டு நார்மலாக வச்சு நம்மளை பரிபூர்ண சுகத்தோடு நடத்துகிற கர்த்தர். பயப்பட வேண்டாம், ஏதா ஒன்று சொன்னால் பயப்படாதீங்க. அதுக்கு மேலே வசனம் இருக்கு. அவர் சொல்லார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாம் கூடும். ஒரு முறை ஒரு ஊழிக்கார் இங்கே வந்து சாட்சி சொன்னார். அவர் சொன்ன சாட்சி எனக்கு ஞாபகம் வருது. அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் அவர் பயங்கரமான சுகர் ப்ராப்ளம். அதனால் அவர் நிறைய இன்சுலின் மெடிசின்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு முறை அவர் ஒரு சர்ச்சை விஷயமா பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கூட ஒரு விசுவாசி ஒருத்தவங்க கூட பயணம் பண்ணவங்க சொன்னாங்களாம், இவர் இந்த இன்சுலின் போட்டு தான் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன், அதனால் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க இப்படி ஊசி போடுற எதுக்கு, இல்லை இப்படி பிரச்சனையாக இருக்குது, அதனால் அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும். உடனே ரெண்டு பேரும் விசுவாசி தான். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஏசு செத்துட்டாரு திரும்ப உயிரோடு வரலன்ட்டாங்களாம். விசுவாசி தான். உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த திரும்ப இந்த மாதிரி பேசுறீங்கன்னா எனக்கு கோபம் வருது அப்படின்னாங்களாம். பின்ன எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவர் தான் உயிரோடு எழுப்பினார்ல, உங்களை சோமாக்குனாருங்கிறத நம்புங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஜோம் பண்ணாங்களாம். அவங்களுக்குலாம் ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா. திரும்ப போனார், பரிபூர்ண சுகமாயிட்டார். மாத்திரை கொண்டு போய் வாங்கி வச்சிருந்த மாசக்கணக்குக்கு வாங்கி வச்சிருந்த மாத்திரை கொண்டு போய் அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ரிட்டர்ன் பண்ண கொடுத்தாரன். போன உடனே அந்த மெடிக்கல் ஸ்டோர் கேட்கறேன், அவன் கேட்கற ஆள் போயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா இந்த மாத்திரை வாங்கினா அவங்க ஆள் இருக்கிற வரைக்கும் வாங்கணும். டாக்டர் சொல்லும் போதே அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் இதை போடணும். அப்போ ஆள் போயிடுச்சா? ஏன்னா இவங்க வேற ஊருக்கு போனாலும் இதை கொண்டுட்டு போன அவங்க. அதனால ஒன்று மாத்திரை ரிட்டர்ன் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆள் மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஆள் போகலை, வியாதி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். பாருங்க, உலகத்துக்கு அது தீர்க்க முடியாத வியாதி, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவரை பொறுத்தவரை எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. அவருக்கு எல்லாம் முடியும். அவரை நம்பி வந்தால் தேவன் கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார். இங்கே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து ஏதோ கட்டுக்கதையில நம்ம சொல்றது இல்லை. நம்ம ஆலயத்தில் மரித்து உயிரோட வந்தவரும் சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வந்து இன்றைக்கும் உயிரோட எழுப்புகிற தேவன், வியாதியை சுகமாக்குற கர்த்தர். நாம் சுகத்தோடு இருக்கணுங்கிறது அப்படி சித்தம். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமே இல்லை. அதனால கவலை, பயம், இந்த இருதயத்தில் வரக்கூடிய பிரச்சனை இல்லை, அந்த அன்சீன் ரீசன்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். சரியா, வியாதிக்கான அந்த அன்சீன் ரீசன்ஸ் இருதயத்தில் நம்ம பார்க்கல. ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவலையோ பயமோ, அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் வெயிட்டை குறைக்கும் ஏற்றும் எல்லாம் அது பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, ஒரு வெயிட்டும் கிடையாது, அதுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய உருவத்தையே மாற்றிடும். ஆனால் இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் பிடிச்சிக்க போகிறோம். ஏன்னா அவருடைய வார்த்தையை நம்ப போகிறோம். அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நிறைய பேர் நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன்பாங்க. கடைசியில் பார்த்தா நீங்கள் தேடும்போது ஆள் இருக்க மாட்டாங்க. கூட இருப்பான்னு நினச்சிட்டு நீங்கள் முன்னாடி ரெண்டு அடி போயிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக போயிட்டுருக்கணும். ஆனால் இவர் நம்மளை விட்டு விலகாத தேவன். ஆமென். அதுவும் நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அவர் கண்டிப்பாக கூட இருப்பார். நீங்கள் ஒருவேளை நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அது நானே வர வச்ச பிரச்சனை தான், என்னுடைய தப்பு தான் அப்படின்னாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்காங்க, நம்ம நல்லா செஞ்சால் மட்டும், காலையில் பைபிள் வாசித்தா மட்டும்தான் கடவுள் கூட இருப்பார், ஒழுங்காக சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான். இப்படி சொல்கிறனால சர்ச்சைக்கு வராமல் இருந்துடாதீங்க. சர்ச்சைக்கு வந்தால் தானே தெரியுது அவர் எப்போ நம்ம கூட இருப்பாருன்னு. அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர், அவருடைய வார்த்தை மாறாது பாருங்க, அவர் விலக மாட்டார். ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையும். அடுத்து அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அவர் சும்மா கூட இருந்துட்டு நீயே எக்கேடுங்கிட்டு போன்னு விடுறதுக்கு தேவன் கிடையாது. அவர் கூட இருக்கிறத வந்து நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அவர் கையை கட்டி வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட இல்லை, நமக்கு உதவி செய்ய தான். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்ணியில் சேர கடன் வசனம் சொல்லுது. ஆமேன். அவரை நம்பி வந்து எல்லாரையும் தேவன் சுகமாக்கிறார். இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு வச்சுருவோம். நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டு இருக்கார்ல. நீங்கள் எதுக்கு பயப்படணும்? முதல்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஏன் பயப்படணும்? அவர் என் கூட இருக்கிறாரு சொல்லுங்க. என் கூட கடவுள் இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? ஆமேன். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எதையாவது யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். யோசனை நல்லதை யோசிப்போம். நீங்கள் அப்படி ராஜா மாதிரி இருக்கிற மாதிரி யோசிங்க, தப்பே கிடையாது. ஆமென். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, அவரோடு கூட நம்ம உட்கார்ந்துருக்குறோமா. கிறிஸ்து இயேசு விட்டிருக்கும் இடத்துல மேலானவையிலேயே தேடுங்கள் இருக்கு. அப்போ அவர் கூட நம்ம உட்கார்ந்துருக்கே தான் தேடணும், அவர் கூட உட்கார்ந்துருக்கே தான் நம்ம நினைக்கணும். ஆமேன். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குவதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு தூக்கத்தை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்ட்டை நல்லா கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் நல்லா தூங்க போகிறீங்க. காலையில் நீங்கள் எழும்போது நல்ல பரிபூர்ண சுகம்,
ஆரோக்கியம் உடைய சரீரத்துல பரிபூர்ணமாய் கொடுக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆரோக்கியம் விளங்கட்டும். அன்றைய கால்களிலே மூட்டுகளிலே இருக்கிற வலிகள் இப்பொழுதே மறைவதாக, வயிற்று வலிகள் இப்பொழுதே மறைவதாக இயேசுவின் நாமத்திலே அதை கொண்டு வந்து எல்லா கிரியைகளும் மாறுபடிக்கு கட்டளை கொடுக்கிறோம். சேர்க்காய் நன்றி ஆண்டவர். சரீரத்திற்கு எல்லா வியாதியும் இயேசு நாமத்தில் இப்பொழுதே வெளியேறட்டும். சரீரத்தில் பயத்தின் ஆவியை விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். கவலையை வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உள்ளிட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் ஆளுகை உண்டாவதாக, தெளிந்த புத்தி உண்டாவதாக. அப்படியே சேர்க்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்காய் செய்து முடிந்தது என்று சொன்னீரே. நீர் முடித்த எல்லா நன்மையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே முடிக்கப்பட்டதாக, சீல் வைக்கப்பட்டதாக எங்களுக்கு உரிதாக கொடுத்துட்டிருக்காய் ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் விளங்குவதற்காய் நன்றி. நன்மையில் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டு உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய முதுகு தண்டு, தண்டு வடம், கால்கள், கைகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய பற்கள், உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது, சிந்தனைகள், சகல பகுதிகளிலும் இப்போ தேவனுடைய பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் இறங்கி கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு இப்பொழுதே உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டு. லார்ட், வி ரிசீவ் இட். தேங்க்யூ மாஸ்டர். மாறாத வார்த்தையின்படியே நீர் எங்களை தொட்டு சுகமாக்கி இருப்பதற்காய் நன்றி. ஆண்டு இயேசுவின் மூலமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்மைகளை சுதந்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். அருள் செல்வராஜ் எழுதிய நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய் என்ற புத்தகம் தமிழில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் உங்களால் முடிந்த நன்கொடையினை அனுப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். அந்த புத்தகத்தை படித்த அநேகர் தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாய் எழுதியிருப்பதையும் கூட நீங்கள் அதில் அறிந்து கொள்ள முடியும். புத்தகத்தை பெற்று பயன்பெற்றுக் கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சுகவீனம் இருந்தாலும் கூட, அல்லது சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானாலும் கூட, கிறிஸ்துவின் சிலுவையும் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமும் என்ற புத்தகம் உண்மையிலேயே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. புத்தகத்தை படித்து பயன்பெற்றுக் கொள்ள உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சுகந்தி அருள் செல்வராஜ் அவர்கள் எழுதிய இரத்த உடன்படிக்கை என்ற புத்தகமும் மகாராஜாவின் பந்தி என்ற புத்தகமும் தயாராக உள்ளன. ₹100 தபால் செலவு தனி. ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீட்டில் நடக்கக்கூடிய ஜெப ஆராதனைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரேயர் ஹவுஸ்ல வந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். மாடம்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 முதல் 9 வரையிலும் நடைபெறுகிறது. சந்தோஷபுரத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் காலை 10:00 முதல் 12:00 வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது. மணப்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:00 முதல் 5:30 மட்டுமாக நடைபெறுகிறது. பெருங்களத்தூரில் உள்ள சபை மாலை 6:30 முதல் 8:00 வரையிலுமாக நடைபெறுகிறது. பாஸ்டர் ஒவ்வொரு சபையிலும் வந்து தேவ செய்தி கொடுத்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். சுகமளிக்கும் ஆராதனை தேவ செய்தி ரெவரண்ட் டாக்டர் டி அருள் செல்வராஜ் அவர்கள் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மாலை 6:00 முதல் 8:30 வரை நடைபெறுகிறது. வாருங்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 8673635581 மற்றும் 8248899135. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வண்ணமாக பிரதி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சந்தோஷபுரத்தில் 7:00 முதல் 8:00 வரை இஸ்ரவேல் மக்களுக்காக பிரத்யேகமாக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலும் மாடம்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் மாலை 7:00 முதல் 8:00 வரை இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் பெருங்களத்தூரில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் 7:00 முதல் 8:00 வரை இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. நீங்களும் கூட அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வேத வசனத்திற்கு ஏற்ப பாஸ்டர் அருள் செல்வராஜ் அவர்களும் அவர்களது துணைவியாரும் இணைந்து பவர் பைபிள் காலேஜ் என்ற வேதாகம கல்லூரியினை தபால் வழியாக நடத்தி வருகிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயின்று கொள்ளலாம்.
18 வயது நிரம்பிய விசுவாசிகள் அனைவரும் இதில் கலந்து பயன்பெறலாம். பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, டாக்டரேட் இன் தியாலஜி, இந்த மூன்று வகுப்புகளும் தபால் வழியாக நடத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை அணுகும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு பிளாட் நம்பர் 30, டோர் நம்பர் 1-48, செகண்ட் கிராஸ் ராஜாஜி தெரு, பிஜிபி சந்தானம்மாள் நகர், விரிவு சந்தோஷபுரம், சென்னை 73. தொடர்புக்கு 866-736-3581 இந்த எண்ணை தொடர்பு கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.